वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஆர்பி ஒரு பெண் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஆந்திரால இருந்து அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் விசாலையும் எஜுகேஷன் லீயும் தான் கேள்வி ஈரோடு நான் இருக்குறது வந்து ஈரோடு 19 39 பிஎம் 11 11 2020 கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்க ஹவ் இஸ் மை ஃபியூச்சர் In getting visa and education, அதான் அவங்களோட கேள்வி. ஓகே. சோ அவங்க கேட்ட நேரத்துல அது இது எப்படி ரூலிங் பிளானட் எப்படி கணிக்கிறதுனா அவங்க மனசுல வந்து ஒரு கேள்வி உதயமாகும். சரிங்களா? அது நமக்கு கேட்கணும்னு தோணும். இப்போ ஆந்திரால இருந்து ஈரோடு கால் பண்றாங்க. ஈரோட்ல நான் இங்க இருக்கேன். சரிங்களா? भूमि तिरेगा लैटिट्यूड लांगिट्यूड लैटिट्यूड लांगिट्यूड पॉइंट बेस पड़ी के अब लैट लांगिट्यूड अंत पॉइंट वो ईरोडुक्कु एन्न वरुदो अदु वरुम अप्पुरम टाइम 19:39 पीएम अप्पुरम डेट 11/11/2020 சரிங்களா सो அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்பா இந்த இது எல்லாமே கூட்டு விலை கூட்டா வந்து இந்த 19 30 லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் அவங்க கால் பண்ண நேரம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லக்ன புள்ளி வந்து இந்த கட்டத்துக்குள்ள தான் ஒழுகும் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதுல வந்து ஒவ்வொன்னு 2.5 மணி நேரம் ஒவ்வொரு கட்டத்துலயும் லக்ன புள்ளி வந்து 2.5 மணி நேரம் இருக்கும் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் மூவ் ஆயிட்டு வந்து அவங்க கேட்டது வந்து நைட் 19:39 க்கு இங்க வந்திருக்கு சரிங்களா லக்னம் ஓகே ரிஷபத்துல வந்திருக்கு சோ அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு புள்ளி விழுந்திருக்கு இங்க ஒரு புள்ளி 22 டிகிரில விழுந்திருக்கு 22 டிகிரில விழுந்திருக்கு அந்த 22 டிகிரில இதுதான் லக்ன புள்ளி சரிங்களா இந்த கட்டத்துல ஒரு ஸ்டார் ग्रह ग्रह नक्षत्र 27 नक्षत्र और नक्षत्र रोहिणी नक्षत्र केल कटा सर रोहिणी नक्षत्र अ उप नक्षत्र वो सूर्य नाम उप नक्षत्र मटको इत सर उप नक्षत्र उप नक्षत्र सूर्य वे इंकन पाक पन्न भाव वो एंट्री पाइंट वो पॉइंट उड़ा कैट ने वो भाव पॉइंट उ சரிங்களா அத 12 இது இங்க எழுதிருக்கேன் அதுல வர உப நட்சத்திரத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும் உப நட்சத்திரம் வந்து சூரியன் அந்த சூரியன் வந்து 1 பாவம் வேற இந்த சூரியன் வேற எங்க இருக்கா வேற எங்க இல்ல அதனால சூரியன் 1 அது நின்ற நட்சத்திரம் வந்து குரு அதோட நின்ற உப நட்சத்திரம் ஒரு சூரியன் சூரியன்ங்கற கிரகம் இங்க இருக்குது சரிங்களா துலாத்துல இருக்கு அது நின்ற நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் உப நட்சத்திரம் வந்து புதன் அது என்ன காட்டுதே குரு வந்து இந்த இந்த பொண்ணு கேள்வி கேட்ட நேரத்துல குரு வந்து 3:12 ல இருக்கு அந்த பொண்ணோட கேள்வி என்னது விசா கிடைக்கு எப்படி அது எது எதிர்காலம்னா how is my future in getting visa and education in future education are the கேள்வி सो अगले एद्रा विसा विसाना भाव पास्पोर्टना मूणाम भाव ऊरे विटे लग्न लग्न आल लग्न तले मनिधन सर अग्न अंक पन्टा भाव मूणाम भाव पन्टा भाव वेले से मूणाम भाव वो नालाम भाव इम ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாம் பாவங்கிறது வீடு அவங்க அவங்க இருக்கிற சொந்த ஊருன்னு சொல்லலாம் அதுக்கு 12 போயிடுவாங்க இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு நாலு காலி பண்ண இருக்கிற இடம் அவங்க ஊரை காலி பண்ணிட்டு அந்த பொண்ணு வெளிநாடு போயிடுவாங்க இருக்கிற இடம் மொத்தமா 12னா வந்து வெளிநாடு செல்லுதல் அதுல 9 வந்துனா வெளிநாடு கன்ஃபார்மா போவாங்க
இப்போ மூணு பன்னெண்டு, இப்போ மூணு பன்னெண்டு பாருங்க, மூணு வந்து லீவிங் எழுதியிருக்கேன், பாஸ்போர்ட் எழுதியிருக்கேன், ஒம்பது விசான்னு எழுதியிருக்கேன். அவங்க கேட்ட கேள்வி வந்து எஜுகேஷனு, எஜுகேஷன் வந்து ஒன்பதாம் பாவம், அதாவது ஹையர் எஜுகேஷன். விசாங்கிறது வந்து மூணு பன்னெண்டு, விசாவும் வந்து ஒன்பதாம் பாவம், ஆனால் அதை வந்து இங்கே காட்டலை சரிங்களா. ஆனால் அவங்க வெளிநாடு போடுறத காட்டுது, பாஸ்போர்ட் கிடச்சி வெளிநாட்டுக்கு போகிற பன்னெண்டாம் பாவம் மூணு பன்னெண்டாக காட்டுது. ஓகே, அப்புறம் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு சாதகமான விசான இது நாலாம் பாவங்கிறது வந்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கிறது, டென்த்து வரைக்கும் படிக்கிறது, சிலரோட குறிப்பினை எப்படி. ஒன்பதாம் பாவங்கிறது வந்து ஹையர் ஸ்டடி, அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சி படிக்கிறது. பிஎஸ்சிக்கு மேலே பிஎஸ்சிக்கு அதாவது முன்விருத்தி பாவம் சரிங்களா, சரி பிரவர்த்தி பிரவர்த்தி பாவம், பிரவர்த்தி பாவம் வந்து பதினாறாம் பாவம், பதினாறாம் பாவம் வந்து ஹையர் ஸ்டடிஸ் அதாவது பிஹெச்டி எம்எஸ்சி அதெல்லாம் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து ஹையர் ஸ்டடிஸ், இது வந்து பிஇ அந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ பதினாறாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கா, பதினாறாம் பாவத்துக்கு பதினொன்னே காட்டுது, பதினொன்றுக்கு ரெண்டு காட்டுது, அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா, குறுகிய கால தடை. ஆனால் பிறர் உதவி மூலமா இந்த பதினாறாம் பாவம் இயங்கும், பதினொன்றுக்கு ஏழு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, பதினொன்றுக்கு ஏழு மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது, இது ரெண்டு சுப விளைவு, இது வந்து நட்சத்திர பார்வைன்னுவாங்கள திரிகோண பார்வை. ஸோ இந்த பதினாறாம் பாவம் ஒர்க் அவுட் ஆகுது, அவங்க போய் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஓகேன்னு காட்டுது. ஓகேவா, இந்த பாக்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னா, இந்த செவ்வாய் வந்து இந்த உபநட்சத்திரமாக எங்கேயுமே வரல. ஸோ அதனால் உபநட்சத்திரம்னா இந்த புள்ளி இருக்கு இல்லைங்க, நட்சத்திரம் ஒன்று இருக்கும், உபநட்சத்திரம் ஒன்று இருக்கும். இந்த உபநட்சத்திரமாக செவ்வாய் வராதனால அது இருக்கிற இடம் பதினோராவது வீடு, செவ்வாய் இங்கே இருக்குது சரிங்களா, அதனால தான் இந்த பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு காட்டிடுச்சேன், ஒன்றுங்கிறது வந்து ஜாதகர், மூணுங்கிறது வந்து பாஸ்போர்ட் வாங்குறது கடவு, அதை இது சீல் குத்துறது பாஸ்போர்ட் வாங்கி கையில் வச்சுக்கிறது, ஒம்பதுங்கிறது விசா, ஒம்பதுங்கிறது விசா, பன்னெண்டுங்கிறது ஊரை விட்டு காலி பண்ணுறது. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறது வந்து சூரிய தசை ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா, இப்போ சூரியன் வந்து லக்னத்திலேயே காட்டிட்டார், சூரியன் வந்து நின்ற நட்சத்திரம் வந்து மூணு பன்னெண்டு அஞ்சு பதினொன்று, மூணு பன்னெண்டு வெளிநாடு கண்டிப்பாக போவாங்க, அதுக்கு பதினொன்று பன்னெண்டுக்கு பதினொன்று வருது, அதுக்கு தடை இருக்குது, அதுக்கு தடை இருக்குது. இந்த புதன் வந்ததுன்னா அவங்க போக முடியாமல் போயிடும் ஓகேங்களா, ஆனால் அவங்க கரெக்டாக இந்த ராகுல ஆரம்பிச்சிருக்காங்க இதை இந்த ப்ராசஸ்ஸு. அடுத்தது வந்து ராகு, ராகுக்கு அப்புறம் குரு, குருவோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சுது ஓகேங்களா. ஸோ இதனால் வரைக்கும் அவங்க வந்து இந்த சனியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இது, இதுக்கு சனி வந்து நின்ற நட்சத்திரம் பாருங்கள் ஆறு ஒம்பது, நின்ற உபநட்சத்திரம் ஆறு ஒம்பது, அது மூணு பன்னெண்டை காட்டுது, அதாவது சூரிய திசை சனி புத்தி ராகு அந்தரம். ஸோ சூரியனும் மூணு பன்னெண்டு காட்டுது, சனியும் மூணு பன்னெண்டு காட்டுது, ராகுவும் மூணு பன்னெண்டை காட்டுது. இங்கே பாருங்கள் சனி ராகு அந்தரமா, அப்புறம் சுக்கரனையும் பாருங்கள், சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து நாலு பத்து, நாலு பத்துக்கு பதினொன்று வந்து சாதகமாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வந்து இருந்த வீடு, அதாவது செவ்வாய் இருந்த வீடு வந்து ரெண்டுமே காட்டுறதுனால நம்ம உபப நட்சத்திரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அங்கேயும் மூணு பன்னெண்டு தான் காட்டுது, ராகுவும் மூணு பன்னெண்டு. ஸோ இந்த சூரிய தசை சனி புத்தி ராகு அந்தர சுக்கர சூட்சமம் குரு அதிசூட்சமம், குருவும் பாருங்கள் குருவும் மூணு பன்னெண்டு தான், குரு தான் மெயின் மூணு பன்னெண்டு. ஸோ அவங்க வெளிநாட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம்டு, அதுக்கு இந்த ராகு தான் அவங்களுக்கு வந்து மனக்குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தது. அதில் ஒன்று பாருங்களேன், இவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க, இந்த அஞ்சு பதினொன்று ஒர்க் அவுட் ஆகிறதுனால வேலையை விட்டுட்டு வாங்க சரிங்களா. அஞ்சுங்கிறது வந்து ஆறுக்கு வந்து பன்னெண்டாம் பாவம், அஞ்சுங்க ஆறு வந்து சர்வீஸ், எல்லா சர்வீஸுமே வரும், அதாவது ஒருத்தவங்களுக்கு கிட்ட போய் வேலை செய்கிறது ஆறுங்கிறது சர்வீஸ், உடல் உழைப்புனால மற்றவங்களுக்கு கிட்ட ஒர்க் பண்ணி அது மூலிமா காசு ஏர்ன் பண்ணுறது தான் ஆறு. ஸோ அதில் அஞ்சு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சும்மா இருக்கிறது, அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, அஞ்சையும் காட்டுது லக்னம் வந்து அஞ்சையும் காட்டுது. ஸோ
அஞ்சு இருக்கிறதுனால வேலையை விட்டுருவாங்க. வேலையை விட்டு இந்த 3-12 இயங்கி வெளிநாட்டு கண்டிப்பாக போயிடுவாங்க. ஸோ அவங்க போகிற டேட் வந்து 27/11/2020. அப்போ வந்து அதிசூச்சமம் வந்து 3-12 ஸ்ட்ராங்காக காட்டுது. ட்ராவல் டேட் வந்து 26 இல்லாட்டி 28/12/2020 அவங்க போகிறது. விசா அப்ரூவ் ஆயிடுச்சு 27 இந்த அதிசூச்சமத்தில், 27/11/2020. ட்ராவல் வந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் 26 இல்லாட்டி 28, அப்போ அந்த லக்ன தசையும் சந்திர தசையும் சேர்ந்து நடக்கும்போது அந்த டைமை கூட குறித்து கொடுத்துடலாம். அது நான் எடுத்து பண்ணுறதுக்கு நேரம் ஆகுன்னு விட்டுட்டேன். அது ஒன்று. அவங்க எந்த டைமில் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கூட எடுக்கலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 3-12 அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை செய்கிறதுனால இதுக்கு எல்லா லைனுக்குமே பாருங்கள். சூரியன் சனிக்கு 3-12 வேலை செய்த, ராகுக்கு 3-12 வேலை செய்த, சுக்கிரனுக்கு இங்கே வேலை செய்யலை, இங்கே இது வந்து இருக்கிற இடம், ஆனால் இங்கே அது வந்து உபோக நட்சத்திரம் 3-12, குரு நின்ற நட்சத்திரமே வந்து 3-12 சரிங்களா, 3-12. ஸோ அவங்க கன்ஃபார்ம் வெளிநாடு. 9 சனி 9 சனி 6 சனி. ஸோ அவங்க வேலை அங்கே போய் செய்வாங்களா அப்படின்னா 6-1. இப்போ பாருங்கள், அங்கே போய் வேலைக்கு அப்ரண்டிஸாக போகலாமா இல்லை இருக்கிற இடத்துலையே வேலை கிடைக்குமா அந்த ஸ்கூல் அந்த காலேஜ்லேயே, இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அங்கே வந்து இந்த லெக்சர் வர்றதுக்கு முன்னாடி போர்டை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. ஒரு 2 வருஷம் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணாங்கன்னா காசு கிடைக்கும். ஸோ கை செலவுக்கு ஆகுன்னு சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அங்கே போனால் வேலை கிடைக்குமா? அதான் அதை அவங்க கேட்கல, நான் பார்க்குறேன். 1, 2, 3, 4, 5, 6 ஆறுங்கிறது வேலை, ஓகேங்களா? இந்த வேலையோட பாவம் பாருங்க. ஆறு 7 8 9 ஆராய்ச்சி, 9னா ஆராய்ச்சி, 6 வேலை, லக்னம் அவங்க ஈடுபாடு 3 திருப்பி 3-12. ஸோ இது குறுகிய கால வேலையே காட்டுது. 6-1, 2, 3, 4 இது 4வது வருது சரிங்களா. இது 6 நின்றதை மட்டும் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 பிறர் உதவினால வேலை கிடைக்கும் சரிங்களா. 8, 9, 10 6-10 காட்டுது. 6லேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்து 10. ஸோ பிறர் உதவினால ஒரு கம்பெனியில் இல்லாட்டி சாரி ஒரு அவங்க வேலை செய்கிற அவங்க 4ங்கிறது வந்து கல்வி நிலையம் சரிங்களா. 4-3 பாவத்தில் அதே இடத்துல வந்து அவங்க வந்து வேலை செய்யலாம் காட்டுது. அது அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த சனி எப்போ ஓடுதோ. இப்போ சனி 6-9 தான் ஓடுது சரிங்களா. சனி எப்போ ஓடுது அந்த டைமில் அவங்க அங்கே போன பிறகு இது முடிஞ்சிடும். அவங்க போகும்போதே அங்கே போகும்போதே வந்து சனி முடிஞ்சு தான் குருவில் போய் தான் அங்கே போய் போவாங்க. ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க என்ன டேட்டுன்னு. சனி வந்து 26 ஜனவரி 2021 முடிஞ்சிடுது. இப்போ அவங்க வேலைக்கு போகிறதோட அதுக்கு சனிக்கு அப்புறம் புதன் நடக்குது. அப்போ நம்ம அவங்க ட்ராவல் பண்ணி ஒரு 20 நாள் தான் அங்கே வந்து வேலைக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் போன டைமில் வீடு தான் தேடுவாங்க, வீடு தேடுவாங்க இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்கிறதுக்கு தேடுவாங்க, வேலையை தேட மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி ஒரு 2 மாதமோ 1 மாதம் அங்கே செட்டில் ஆன பிறகு தான் வந்து வேலை தேடுவாங்க யாருமே. போனோன்னு வேலை தேட மாட்டாங்க படிக்கிறதுக்குள்ள. அப்புறம் வந்து அது வந்து எப்போவும் புதன் புத்தி அது வந்து எப்போ நடக்குது. புதன் வந்து 2/12/2021 வரைக்கும் நடக்குது சரிங்களா. புதன் வந்து 5/11 அந்த டைமில் அவங்க டைமில் வந்து வேலை கிடைக்க கஷ்டம். இது வரைக்கும் வேலை கிடைக்காது, இது கிடைச்சாலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் 100% கிடைக்காது. ஏன்னா 5 வேலை செய்யுது, 6க்கு வந்து 12 ஆகிறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், வேலையெல்லாம் பண்ண முடியாது, படிப்பாங்க.
காசு எப்படி இருக்கும் அப்படினு பார்க்கறோம்னா காசு 2 அங்க போனேனே எப்படி இருக்கும் இல்ல இப்ப போறப்போதே எப்படி இருக்கும்னா 6 க்கு 1 அவங்க கிட்ட இருக்கிற காசு 2 சீஸ் 2 க்கு 1 அவங்க கிட்ட இருக்கிற காசு அவங்க 6 னா கடன் வாங்குறது சரிங்களா 6 அவங்க அவங்க தொழில் அதாவது அவங்க வேலை செய்யற சர்டிபிகேட் வச்சு கடன் வாங்குவாங்க இந்த மாதிரி நான் படிக்க போறேன் அப்படி 6 ங்கிறது வந்து அவங்க வேலை சரிங்களா 9 வந்து ஆராய்ச்சி அந்த மாதிரி லைன்ல வரும் சோ உங்களுக்கு 6 2 க்கு 6 இருக்கு 1 இருக்கு இதெல்லாம் சாதகமான பாவம் காசு கிடைக்கிறது கடன் மூலமாவோ ஏதோ மூலமா காசு கிடைக்கும் அது கிடைக்குது சரிங்களா 2 க்கு 9 ஆம் பாவம் வந்து 8 ஆம் பாவம் அதனால கொஞ்சம் அவங்க லக்னத்துக்கு வந்து காசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கடன் வாங்கலாம் 2 க்கு இப்ப 2 ல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா லக்னம் இது 2 இந்த காசு காசுக்கு வந்து 1 8 ஆம் பாவம் காட்டனாவோ இல்ல 6 ஆம் பாவம் காட்டனாவோ இல்ல 10 ஆம் பாவம் காட்டனாவோ பரவாயில்லை 10 க்கு 9 காட்டுது சரிங்களா இது 12 இது 11 இது 10 இது 9 ரெண்டுல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கனா 1 2 3 4 5 6 7 8 8 காட்டனானே காசு அங்க கிடைக்காதுன்னு அர்த்தம் அவங்க கொஞ்சம் காசு சிரமத்துக்கு இருப்பாங்க கடன் வாங்கி இருப்பாங்க ஏற்கனவே கடன் வாங்கி தான் போவாங்க அது 6 காட்டுதுங்க காசுக்கு அங்க போய் கொஞ்சம் சிரமப்படுவாங்க லக்னத்துக்கான 1 9 காட்டுது லக்னத்துக்கு சாதகமா இருக்கு இதனால காசுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும் புரியுங்களா இத கேள்வி கேக்குறீங்களா